நமக்கு பின்னாடி பேசுறது பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் வைப் வச்சு ஒரு ஸ்பிளிட் அனிமேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ அதோட சேர்த்து ஒரு சர்க்கிளை வச்சு ரொட்டேஷன் அனிமேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ரொம்பவே ஈஸியா இருக்க போது இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்க. சோ நம்ம வந்து ஒரு போல் போட்டிருந்தோம், யாரா இருக்கலாம், நான் பண்ண டிரான்சிஷன் எல்லாமே ப்ரீசெட் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ குயிக்காக வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரான்சிஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு 4.5 ரேஷியோ வந்து 4:5 ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுக்குறேன், இமேஜ் அண்ட் வீடியோ போகிறேன். இமேஜ் அண்ட் வீடியோ விவாலுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நான் இமேஜ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் பண்ண போகிறீங்கன்னா வீடியோ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் இமேஜ் வச்சு சொல்லி தரேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகாமல் இருக்கும்னு சொல்லி கொடுக்குறப்ப. ஸோ நீங்கள் வந்து இதை வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரெண்டு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு இமேஜை கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கிறேன், ரெண்டாவது இமேஜை. ஸோ ரெண்டு இமேஜ் வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாரி ஃபஸ்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சர்க்கிள் ஸ்ப்ளிட் வந்து இதில் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா முக்கியமாக மூணு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மூணு இமேஜ் தேவை, ஒரே மாதிரியான இமேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு. இந்தமாரி மூணு இதாக வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் வந்து ஹைட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஹைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஹைட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன் கீழே உள்ளது லாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ அதில் எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன், மேட் மாஸ்க் ஆப்ஷன் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வைப்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து எண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எண்டில் போயிட்டு 100% வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து 30% வந்து அதை குறைச்சிக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துங்க நண்பா, ஒரு 30% வந்து குறைச்சிக்கணும். என்னடா இந்த சைடு போகுது அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ ஒரு நிமிஷம் ப்ரீவியூவில் பார்த்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% வைங்க. ஸோ கரெக்டாக 30% வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 30% வச்சாச்சு. ஓகேவா? வச்சுட்டு கீழே ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது 0 டிகிரியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் 90 டிகிரியாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா நண்பா? ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க, 90 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 90 டிகிரிக்கு இருக்கணும். ஓகே நண்பா, 90 டிகிரி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதை ஐடிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிங்க, எஃபர்ட் பண்ணுங்க, ஆட் எஃபர்ட் பண்ணுங்க. திருப்பியும் அந்த வைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் இருக்கும். இந்த ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஒரு 30% வைங்க, பார்த்துங்க நண்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு 30% வந்து வைங்க. ஸோ வச்சுட்டு கீழே எண்டு இருக்கும், அந்த எண்டில் போய்ட்டு 100% கொடுத்துருப்பாங்க, அது 70% தான் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70% வச்சுக்கணும், 70, 30 வந்து 100. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சில் தான். ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ மேலே வந்து 70, கீழே வந்து சாரி மேலே வந்து 30, கீழே வந்து 70. ஓகேவா? வச்சுட்டு ஆங்கிள் இருக்கும், ஆங்கிளை போய்ட்டு 90 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ 90 டிகிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருப்பி மேலே இன்னொன்று வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்போம், அதை ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் பாங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு வைபிங்கிற ஆப்ஷன் பாங்க. வைபிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டார்ட் இருக்கும், இந்த ஸ்டார்ட்டில் போய்ட்டு 0 டிகிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 30 டிகிரியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்க, சாரி 30 டிகிரி இல்லை, 70 டிகிரியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே 30 வச்சாச்சு, 70 டிகிரி வந்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரிக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன், 70 டிகிரி செட் பண்ணியாச்சு. கீழே ஆங்கிள் இருக்கும், இந்த ஆங்கிளில் போய்ட்டு ஒரு 90 டிகிரி வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ மேலே வந்து 70, கீழே வந்து 90 டிகிரி ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே. ஸோ முதல்ல இவ்வளோ வச்சாச்சு. ஓகேவா நண்பா? ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விதமாக அது வந்து பிரிஞ்சு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா? ஸோ ரிலீஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ட்ரான்சிஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணுற மாதிரியான இந்த ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜை கிளிக் பண்ணிங்க, மூவன் ட்ரான்ஸ்ஃபார் வைப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள், இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமை வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் இது பண்ணும், லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் அந்த இமேஜ் மறைகிற வரைக்கும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக நீ வந்து கையை வந்து நவுத்தி வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷன் போங்க. கேவ் ஆப்ஷனில் போய்ட்டு
கேவில் வந்து டிசபிள் ஓவர் சீட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது கேவ் இருக்கும் ஃபஸ்ட்டில், ஸோ அதில் போயிட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்தமாரி நீங்கள் வந்து கேவ் வந்து செட் பண்ணிங்க ஓகேவா. கேவ் செட் பண்ணிட்டு இது வந்து காப்பி பண்ணிங்க, அடுத்த இதில் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸிஷன் இதுவும் ஸ்ப்ளிட் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ நடுவில் சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் போயிட்டு மூவன் ட்ரான்ஸ்ல போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிங்க ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் சைடில் வந்து நீங்கள் வந்து நவுத்தணும் ஓகேவா. ரைட் சைடில் வந்து நவுத்திக்கிங்க, ஸோ அதையும் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து வெளியில் போகிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நவுத்திக்கணும் ஓகேவா. ஸோ இந்தமாரி நவத்திட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷனில் போயிட்டு ஏற்கனவே காப்பி பண்ண கேவ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ட்ரான்ஸ்லேஷன். ஸோ மூணாவது ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்து ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணிக்கிங்க, இமேஜ் வந்து வெளியில் போயிடணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷன் இருக்கும் அந்த கேவ் ஆப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ மூணு ஸ்ப்ளிட் வந்து வர மாதிரியான ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்தமாரி அனிமேஷன் வந்து கிடச்சிருக்கும் ஸோ ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் பிளர் ஆட் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் இருப்பாங்க, அதில் போனீங்கன்னா மோஷன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த இமேஜ் மூணு இமேஜ் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மூணு இமேஜ்லேயே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் அதாவது ட்ரான்ஸிஷன் வரப்போ சூப்பராக இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இந்தமாரி மூணு இதுலேயும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும், அந்த ஷேப்ஸில் வந்து சர்க்கிள் ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த இமேஜை வந்து நல்லா இந்தமாரி பெருசு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ பெருசு பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரை வந்து ஒரு பிளாக் கலர் மாற்றிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஓகேவா. ஸோ இந்தமாரி வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த ரெக்டாங்கிளை வந்து ஆட் பண்ணிடுங்க நீங்கள் இமேஜ் வச்சுருக்கிறதுல ஓகேவா. ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு நல்லா பெருசாகிருங்க இந்த அளவுக்கு. ஸோ சைடில் வர மாதிரி ஆகிருங்க. ஸோ இந்தமாரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டில் மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 100% இருக்கும் அதை போயிட்டு ஒரு 50% வந்து கொண்டு வந்துடுங்க ஓகேவா. ஸோ இந்தமாரி கொண்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் பாங்க, அதில் எக்ஸ்போஸ் அண்ட் காமான்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு சர்க்கிளில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதில் போயிட்டு ஒரு 1 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதிகபட்சம் ஒரு 1 வச்சுக்கலாம், 1.15 ஓகேவா. ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஓகேவா. வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு அதாவது சென்ட்ரல் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணுங்க ஓகேவா. சென்ட்ரலில் உள்ளதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைங்க ஓகேவா. ஸோ ஓரளவு இந்த அளவு குறைச்சிக்கோங்க ஓகேவா. நண்பா, ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனில், எண்டில் அதாவது சென்ட்ரலில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு சென்ட்ரலில் போயிட்டு நீங்கள் ஒரு கேவ் காப்பி பண்ணிங்க இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிச்சேன்னா ஸ்ப்ளிட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நான் சொல்கிற ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஆட் பண்ணுங்கள், இன்னமும் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட் பண்ணுங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்டார்ஷன் வார்ப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கியூஆர்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எக்ஸுக்கு மாற்றிக்கிங்க. எக்ஸுக்கு மாற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் இருக்கும், இந்த ஸ்ட்ரெச்சை வந்து 0.1 கொடுத்துருங்க. ஒய் ஆக்சிஸ் இருக்கும், அதுலேயும் போயிட்டு 0.1 கொடுத்துருங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 0.1, ஒய் ஆக்சிஸ்லையும் 0.1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஆக்டிவஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 1 மாற்றிங்க ஓகேவா. ஸோ மாற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரென்த்துங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 112 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ நான் அவ்வளோதான் வச்சேன், ட்ரை பண்ணேன், ஸோ நல்லா இருந்துச்சு. 112 ஓகேவா. வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டு இமேஜோட சென்ட்ரலில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறோம் ஓகேவா. வெளில வந்துடுது ஓகேவா. ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட எண்டில் உள்ளதை 0 பண்ணிக்கிறேன் ஓகேவா. 0 பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த கேவ் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம காப்பி பண்ண பேவை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எஃபர்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபர்ட்டை காப்பி பண்ணிட்டு அடுத்தடுத்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலெல்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிச் எஃபெக்டோட ஒரு ஸ்பிளிட்டர் அனிமேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட சர்க்கிளோட கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்சிஷன் கிடைக்கும். ஓகேவா நண்பா, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் வந்து நான் சொல்லித்தரேன். நண்பா நண்பிகளே, திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க, இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. நான் போய்ட்டு ரெண்டு இமேஜ் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எந்த வீடியோ இமேஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு திருப்பியும் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும். திருப்பி இமேஜ் போய்ட்டு இவ்யூவால் போய்ட்டு பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு இமேஜ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்தமாரி ரெண்டு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு ப்ரிவியூவில் உள்ள மாதிரியே இமேஜ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது புரியும். ஓகேவா, ஸோ அந்தமாரி எடுத்துகிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீனோட விட்டுறணுமா ப்ரோ அப்படிங்க கூடாது. ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகணும். மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு மூணாவதாக ஒரு ஜூம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு நல்லா ஜூம் பண்ணிச்சிங்க உங்கள் இமேஜை. ஸோ அப்போ தான் சர்க்கிள் அந்த ரொட்டேஷன் ஆகிறப்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது சர்க்கிள் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஷனு. ஸோ மூவ் ஆன் ட்ரான்ஸ்ல போய்ட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓரளவு நல்லா. ஓகேவா, ஸோ இந்தமாரி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் டூப்ளிகேட் பண்ணிக்கிங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிங்க, ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணிங்க இல்லையா, ரெண்டு இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஸோ அந்தமாரி நாலு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு தெளிவாக பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு சர்க்கிள் ஷேப்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே ரொட்டேஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே தூக்கிட்டு போய்ட்டு அந்த சர்க்கிளை வச்சுருங்க. ஸோ நான் இங்கே ரொட்டேஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் ரெண்டு இமேஜ் வச்சுருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் டூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் நடுவில். ஓகேவா, இது வேறு அது வேறு, அதனால ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மேட்ரு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு டூப்ளிகேட் பண்ணியிருப்பீங்க இமேஜை. ஸோ அதில் ஒரு டூப்ளிகேட்டை வந்து மாஸ்க் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ண போகிறேன் இமேஜையும் ஒரு சர்க்கிளையும் கிளிக் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கும், அந்த குரூப் ஆப்ஷனில் ரெண்டாவது குரூப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் ஆகிடும். ஸோ இதேமாரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது குரூப் பண்ண போகிறேன் அந்த இமேஜையும் ரெண்டாவது ரெக்டாங்கிளையும் கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள குரூப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து மாஸ்க் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு இமேஜுக்கும் சர்க்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு குரூப்பு, அது கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வைப்பாங்க, அதில் ரொட்டேஷன் ஆப்ஷன் இருப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கணும், -37. ஓகேவா, ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க, -37 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கேவை வந்து நல்லா பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரியான ரெண்டாவது கேவ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணுமா ப்ரோ அப்படின்னு இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3 dots கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எனபிள் ஓவர் ஷூட் அப்படின்னு இருக்கும், அந்த ஓவர் ஷூட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிடும். ஸோ இந்தமாரி இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, ஸோ இப்படி வந்து ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக மாஸ்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து இந்த ஸ்ப்ளிட் அனிமேஷனில் காமிக்க போகிறோம். ஸோ ரெண்டாவதாக மாஸ்க் பண்ணியிருக்கிற அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க, ரொட்டேஷன் ஆப்ஷன் போங்க, அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள், சென்ட்ரில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ கொஞ்சம் சென்ட்ரல், ஓகேவா, சென்ட்ரில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 degrees. ஓகேவா, ஸோ கரெக்டாக பார்த்துங்க 35 degrees வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அதில் வந்து 37 degrees செட் பண்ணோம் மைனஸில், இதில் வந்து 35 degrees வந்து ப்ளஸில் செட் பண்ணிடணும். ஓகேவா, செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்த கேவை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இந்தமாரி தான் இருக்கும் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா, ஸோ இப்போ ஏன் இந்தமாரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா தான் இந்த சைடு வரப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ரொட்டேஷன் பண்ணிங்க, இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருக்கும். இப்படியே வரப்போ இப்படி டக்குன்னு வந்துடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் குரூப் இருக்கும், இந்த குரூப்பில் போய்ட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு ஷேடோ வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு மேலே உள்ள பிளாக்கை போய்ட்டு ஒயிட்டாக மாற்றிட்டு சைஸை வந்து ஒரு 10 மேலே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு 18 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ரொட்டேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கிளிச் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு டர்புலன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, அதில் கியூஆர்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ன்னு மாற்றிக்கிங்க. எக்ஸ்ன்னு மாற்றிட்டு ஸ்ட்ரெச் இருக்கும், ஸ்ட்ரெச்சை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0.1, ஒய் ஆக்சிஸில் வந்து 0.1 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸ்கேலை வந்து மாற்றிட்டேன். ஓகே நண்பா, ஓகேவா. ஸோ 0.1 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவஸ் கொடுத்துருப்பாங்க, ஆக்டிவஸ் வந்து அதிகபட்சம் 2. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றக்கூடாது. அதிகபட்சம் 2 வச்சுட்டு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து கிளிச் கொடுக்க போகிறீங்களோ அங்கே வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அது 0 மாற்றிடுங்க. ஸோ 0 மாற்றிட்டு நீங்கள் எங்கேருந்து இது கிளிச் கொண்டு வரப்போறீங்களோ அங்கே வச்சுட்டு ஒரு 112 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு கீழே குறைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்தமாரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸிஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த கேவ் ஆப்ஷனை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே ஓகே நண்பா, இப்போ பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு கிளிச் அனிமேஷனோட வந்து ஜஸ்ட் இது கிடச்சிருக்கும். ஸோ சாரி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் ஆப்ஷனை வந்து மாற்ற மறந்துட்டேன். இந்த ஸ்ட்ரென்த்தை தூக்கிட்டே வந்து லாஸ்ட் முன்னாடி வச்சிடணும். ஓகேவா, ஸ்ட்ரென்த்தை தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சிடறேன். ஸோ முன்னாடி வச்சுட்டு இந்த 0 இருக்கு இல்லையா, ஸோ 0 தூக்கி நடுவில் வச்சிடறேன். ஸோ இந்தமாரி வச்சிடறேன், அப்போ தான் வந்து கிளிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வர மாரி இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இந்தமாரி இதை வந்து காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம், அந்த இமேஜில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த குரூப்லேயும் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரொட்டேஷன் ட்ரான்சேஷன் கிளிச்சோட கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்குது. ஸோ ரொட்டேஷன் ஆகிறப்ப இந்தமாரி வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை நண்பர்களே.